தான் இருக்கு ஏன் தலையில ஏறி பரதநாட்டி ஆடினாலும் ஆடிடுவா சொல்லி பாரு அவன் ஒத்துக்கிட்டா போ இல்ல போவாத அப்புறம் நீ போன வரைக்கும் வீட்டுல இருக்க மாட்டா அதுவும் இல்லாம ஊரு ஃபுல்லா குட்டி பையன் மாப்பிள்ளை எல்லாம் விட்டுட்டு தூர்ஜித பேய் தாம்பே தாம்பே தாரு சரிமா வரட்டே அவன் வந்த கேட் கிட்ட தான் பேக் பண்ணணும் இல்லனா பேக் பண்ணி வேஸ்ட் ஆயிடும் என்ன சின்ன பொண்ணு வரட்டு பேக் பண்ணட்டேன்னு கேக்குது வந்துட்டே சின்ன பொண்ணு உனக்கு நூறு ஐசி சின்ன பொண்ணு போற வை நானே ஒரு 50 60 வயசுல டிக்கெட் வாங்கிட்டு போயிரறேன்னு இருக்கேன் நான் சின்ன பொண்ணு கூட எல்லாம் கலந்து காலந்தெல்லாம் முடியுமா ஓய் 50 60 வயசுலயே ஓடிரணும்

ஏனி உங்க அண்ணனுக்கு என் பிள்ளைக்கும் கல்யாணமே கிடையாது கல்யாணத்தை நான் நிப்பாடுன்னு சொன்னார் இந்நேரத்துக்கு மைவக்கோ இல்லைன்னா வயலெட்டு மட்டைக்கோ ஃபோன் போயிரும் கல்யாணம் ஸ்டாப்னு சரி டென்ஷன் அதை பார்த்துக்கலாம் மாமி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சின்ன பொண்ணு நீ பத்தி அதனால சீ சின்ன பொண்ணு சீ ஆ

யப்பா ஏ மாப்பு முடிச்சாலும் ஒரு மனம் வர மாட்டேங்குது இது வரைக்கும் என் வாழ்க்கையில உள்ளி பக்கமே நான் போனது கிடையாது சின்ன பொண்ணு என்ன செய்யா சின்ன பொண்ணு கேசரிக்கண்டா பாத்த தெரியலையா ஒய் உள்ளி உடைக்க போறேன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் சின்ன பொண்ணு ஓஹோ அந்த அளவுக்கு நல்ல வெரைட்டியாரோ இல்ல சின்ன பொண்ணு நீ இருந்து கஷ்டப்படியா அத பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல சரி சரி எடுத்து உடையும்

யோலன்ஸ்க்கு போன் பண்ணலாம் காந்துவே ஆமா சின்ன பொண்ணு அதுக்கா அலியா அலாத நான் எங்க போய் அலியே கண்ணீரா பாய் நீண்டாம் இந்திய நாட்டில் வெங்காயத்தை தடை விதிப்பே

ஏடி சில்பட்ட வார்த்தை அளந்து பேசடி என்னக்கே அளக்கணும் என்ன காரியம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே இருக்கா காரியம் என்ன பண்ணலையே நக்கல் பேசல பேசாத சின்ன பண்ணு ஓஹோ நீங்க இவ்வளவு கூச்ச தூக்கிட்டு வந்திருக்கீங்களோ எடி நியாயத்துக்கு பக்கத்துல தான் அப்படி ஆளவ நிக்கோம் எடி நியாயம் டி ஆமாடி நாய் தான் நியாயம் ஏடி இப்போ ஓவர் குடும்பத்தை நீ கெடுத்து திரியீ நீ நல்லா இருப்ப நினைக்கிறியோ வந்தா ஓடி வந்தா பரட்ட மண்டைய வச்சிட்டு நிக்கா கத்தியா என்னடி பிரச்சனை உனக்கு ஏன் பிள்ளைக வாழ்க்கையில மண்ணடி புரட்டிடி நான் ஏன் படுபாவி வலிடுமடா யார் மண்ணடி புரட்டி வலிடுமடா கிருச்சி மாதிரி வச்சிட்டு இருக்கா சொரங்க பாதை சுண்டலி இங்க பாரு வந்தேன்னு வெச்சுக்க அவ முடி வளைஞ்சு புடிங்க எடுத்துறேன் இவ கூட நீயே பேர் கலா ஆஸ்பத்திரிக்கு ஓஹோ ஹாஸ்பிடல் விஷயமா மொட்டை அதுக்குள்ள உனக்கு போன் பண்ணிட்டானா மொட்டையா மொட்டா இவன் என்ன பெரிய கூந்தல் அழகி என்னடி ஏட்டி அவன் என்ன செஞ்சானோ தெரிய மாட்டே ஃபர்ஸ்ட் என்னடி செஞ்சாவ என்ன செஞ்சாவ உன் வீட்டுக்கு வந்தாவளோ உன் நகையெல்லாம் எடுத்துட்டு போய்ட்டாவளோ இல்ல உன் பணத்தை கலவன்ற போய்ட்டாவளா எதுக்கு நீ ஹாஸ்பிடலுக்கு போறா நீ எதுக்கு

உனக்கு இங்க உள்ளி வெட்டி சமையல் நடக்க வாட்டி சரி இங்க இருந்து கத்தாத என் பிள்ளை உறங்கு என் மாமியார் உள்ள இருக்காவ என் மாப்ள இருக்காரு தேவ பிரச்சனை வர வெளிய வா வெளிய போ எல்லா பிரச்சனையும் தீ போ வா வாங்கிட்ட இருந்து சவகாசம் பேசிக்கிற வரல என்ன இவன் பதில் தெரியணும் வெளிய போ ஜீவா ஏடி சின்ன பண்ணு ஏடி நில்லு பரும் உள்ளியா இருக்கா பெரிய பெரிய உள்ளியா இருக்க நமக்கு கூட கடயில சின்ன சின்ன உள்ளியால இருந்தானே வந்ததுக்கு உள்ளியா கிடச்சி உள்ளி தூக்கி ஓடிரும் கலையே நடக்காதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாறாங்க அண்ணனவே பாத்துட்டு வரட்டா சரிடா போ

ஐயோ ஆசர் பிள்ளை ஹாஸ்பிடல் போயிட்டு தான கவர்மெண்ட்க்கு இங்க கிட்டி போனா நீ ஏ வச்சிருக்கா ஏட்டி ஏ சம்மந்திக்கு ஹாஸ்பிடலிட்டி அதான் இப்ப இல்ல நான் ஏச்சில பொத்து எல்ல ஒண்ணால தான் டிச்சின பண்ணு ஏட்டி அந்த மொட்டை என்ன செஞ்சிட்டு இருந்தா தெரியுமா அவன் ஹாஸ்பிடல் ஏட்டி நடத்தான் ஃப்ராட் பையன் ஃப்ராட் பையன் அவன் உடம்பு ஃபுல்லா வேஷம் என்ன பண்ண வார்த்தை அளந்து பேசு ஏட்டி அவன் ஒரு ஃப்ராட் பையன் முட்டி ஊசில மருந்துக்கு பதிலா தண்ணி அடைச்சு அடைச்சு எல்லாரும் போட்டு எடுத்துறியா முட்டி நான் முட்டிவலி முட்டிவலி நீ எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டே தெரியுமா அவரிட்ட போய் ஒரே ஒரு ஊசி தான் போட்டேன்